பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் பல காரியங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்திலே அதை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கிற பொழுது தேவனும் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தான் ஒரு வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:14 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். இந்த 2 ராஜாக்கள் 5:1 வாசித்து பார்ப்பீங்களானால் நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சீரியா ராஜாவின் தளபதியாக இருக்கிறான். ஆனால் நல்ல ஒரு யுத்த வீரன். அவன் சரீரத்தில் குஷ்டரோக வியாதி இருக்கிறது. சீரியாத எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டார், ஒன்றும் அவருக்கு சுகம் கிடைக்கலை. ஏன்னா பாருங்க, ராஜாவுக்கு பிரியமான ஒரு மனிதன். அப்போ அந்த சீரியா தேசத்தில் எல்லா டாக்டர்ஸாக இருந்திருப்பாங்க, பிரபலமானவர்களாம் போய் பார்த்தாச்சு. ஒருத்தரால் கூட அந்த வியாதியை சுகமாக்க முடியலை. ஆனால் அவன் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேலைக்கார பெண், அவள் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவள், பாருங்க, அவள் சொல்கிறா தன்னுடைய எஜமானியிடம் போய் சொல்கிறான், நம்முடைய எஜமானை இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்புங்க, அங்கே எலிசா என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் இவருடைய குஷ்டரோக வியாதி சுகமடைந்து விடும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், நாகமான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். யார்? ஒரு வேலைக்கார பெண். சொன்ன உடனே மனைவி சொல்கிறான், போங்க, அங்கே யாரோ ஒரு மனுஷன், தேவ மனுஷங்கிறா இஸ்ரேல் தேசத்தில், அவட்ட போனால் குஷ்டரோக வியாதி சுகம் அடைஞ்சிருங்கிறா, நீ தான் போய் பாருங்களேன் சொன்ன உடனே, அப்படியா, அவளுக்கு தெரியுமா, அப்போ நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லி எலிசாவை அவன் தேடி வந்தான். தேடி வருகிற பொழுது இப்போ பாருங்கள், எலிசாவை பார்க்க கூட இல்லை. அன்றைக்கு அந்த சிறு பெண்ணையும் அவன் பார்க்கல, அவன் மனைவி தான் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இங்கே எலிசா தன்னுடைய வேலைக்காரன்ட்ட சொல்லி அனுப்புகிறான், இன்னும் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், அவனை அப்படியே போய் சொல்லு, யோர்தானில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்துட்டார். இப்போ நல்ல யோசித்து பாருங்க, அங்கே ஒரு வேலைக்கார பொண்ணு சொன்ன உடனே கீழ்ப்பணிஞ்சிட்டார். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்கிறான். அவன் ஏன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான்? எலிசாவை சொன்னார், எலிசா வார்த்தை அல்ல. எலிசா கர்த்தத்தில் கேட்குறார், ஆண்டவரே, இவன் சுகம் தேடி வந்திருக்கிறானே, இவனுங்க எப்படி இவங்க சுகத்தை கொடுக்கணும்? அப்போ ஆவியானவர் சொல்கிறார், அவனை போய் யோர்தானில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு, நான் அவனை சுகமாக்குவேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் யாருக்கு சொல்கிறான்? நாகமானுக்கு அவன் சொன்னான். ஆனால் யோசித்து பாருங்கள், வேலைக்கார பொண்ணு சொன்னால் கேட்டான், இங்கே கர்த்தர் சொன்னோம்னா அதெல்லாம் முடியாது. சீரியா தேசம் நதி இல்லையா? இங்கே மட்டும்தான் இருக்குதா? அங்கே அப்னா நதி இருக்குது, பர்பார் நதி இருக்குது, எங்களுக்கு தெரியாதா? இஸ்ரேல் தேசம் யோர்தான் குளிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கடும் கோபம் வருது. கர்த்தரம்னு அவர் நினைக்கிறார், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் சீரியா இராணுவத்துக்கு பெரிய தளபதி, அப்போ எலிசா என்னை வந்து வரவேற்று வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க என்று சொல்லி தன்னை அன்போடு அழைத்து தனக்கு ராஜோபச்சாரம் பண்ணி அவன் கையை நீட்டி என் சருமத்தை அப்படியே தடவி கொடுத்து என்னை சுகமாக்குவான் நான் நினச்சா இவன் போய் 7 தடவை போய் குளிச்சிடுவான்னு சொல்கிறானே என்று சொல்லி அவனுக்குள்ள கோபம் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவ ஆசீர்வாதத்தை தடை பண்ணிகிட்டே இருக்கா தெரியுமா? இப்படி செய், இப்படி செய்ன்னு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் சொன்னபடி செய்ய மாட்டோம், கர்த்தர் சொன்னபடி செய்ய மாட்டோம்.
யோசித்து பாருங்கள். இப்போ நாகமானுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் திரும்பி போகிற பொழுது அவன் வேலைக்காரன் கூப்பிட்றான், எஜமானே அவர் உங்கள்ட்ட என்ன செய்ய சொன்னார்? இப்போ அவர் கஷ்டமான காத்து சொன்னாரா? அந்த தேசத்தில் போய் அந்த ஊருக்கு போய் ஏழு மலை தாண்டிட்டு போய் அந்த மூலிகையை பறிச்சுட்டு வா, அங்கே பறிச்சுட்டு வந்து நான் அதை அரைச்சி நான் ஒரு பத்தியம் கொடுத்து நான் போஸ்டுவேன். அஞ்சு மாதம் போஸ்ட்டு, ஆறு மாதம் தொடர்ந்து போய்சிட்டே இருக்கணும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, டயட் கண்ட்ரோல் கொடுத்தாரா இல்லை இதை போட சொன்னாரா? அவர் சொல்ல ஒரு சின்ன காரியம் தானே உண்ட சொன்னார், போய் குளிங்கன்னு சொன்னால் குளிக்க வேண்டியதானே. இதே ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லியிருந்தால் செய்வேனா மாட்டேரா? அவன் கேட்குறது ஒரு கஷ்டமான காரியத்தை சொன்னால் செய்வீங்களா மாட்டிங்களா? சின்ன காரியத்தை சொல்கிறாரு, அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதான் நடக்குது. ஆண்டவர் ஒரு சின்ன காரணம் சொல்வார், உனக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணுமா, வா ஒன்றுமே வேறு செய்ய வேண்டாம், நீ எனக்கு பணம் கொடு, இத்தனை லட்சம் கொடுப்பியா, இத்தனை ஆயிரரூபா பணம் தருவியா? ஏசு கேட்க மாட்டார். அவர் சிம்பிளாக அவர் காத்து சொல்வார், மனம் திரும்பி என் பிள்ளையாக மாறிடு, என் மகனாக மாற அவனுக்கு ஆசையாக இருக்குதா, உனக்கு சுகம் கொடுத்துட்றேன், நீ மனம் திரும்பி என் பிள்ளையாக மாறுவியா? அதுக்கு தான் நம்ம மாட்டேன்ட்ருவோம். வேறு எண்ணூறு ரூபா கேட்டாலும் கொடுத்துருவோம். எத்தனை லட்சம் வேணும், வியாதி சுகமாக்கணுமா, எவ்வளோ லட்சம் கொடுப்போம், டாக்டர் வந்து வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ண 10 லட்சம் ஆகும், 3 லட்சம் ஆகும், 4 லட்சம் ஆகும்னா சந்தோஷமாக கொடுப்போம். பரவாயில்ல டாக்டர், எவ்வளோ வேணாலும் தர்றேன், எப்படியாவது சுகமானால் போகணும். பாருங்க, சில சமயம் எல்லா படமும் போய் கடைசியில் பார்த்து சுகமும் கிடைக்காமல் போயிடுது. எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன், எல்லாம் பணமும் போச்சு பிறகு கடைசியில் ஆளும் போயிச்சான்னு தாருங்கிறாங்க. நான் டாக்டர் குறை சொல்ல, அவங்களாம் முடிந்த காற்று அவங்க செய்வாங்க, அவ்வளோ காற்று செய்வாங்க. யோசிப்பாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் சும்மாவாக கொடுக்க முடியும், அவங்க காற்று எவ்வளோக்கு இது பண்ணால் அவங்களுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த டாக்டர்களை பணம் கொடுன்னு சொல்லி ஒரு காற்று கடந்து செய்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறான், நான் இலவசமாக உனக்கு தரேன், எனக்கு பணமே வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீ மனம் திரும்பி என் பிள்ளையாக மாறு, உனக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் நிறைவேறக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி யோசிச்சு பாருங்கன்னா, எலிசா தேவ மனுஷன், அவன் சொன்னதை கேட்க மாட்டோம். ஏன்னா மற்றவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்டுட்டே இருப்போம், அவங்க இப்படி சொன்னாங்க அதெல்லாம் அப்படி செய்தேன், இவங்க இப்படி சொன்னாங்க ஆனால் இப்படி செய்தேன் என்று சொல்லி அதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆசீர்வாதம் வர்றதே கிடையாது. நான் என் ஊழியத்தின் பாதையில் நான் அநேக சம்பவத்தை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க ஒரு சுகத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக. கேட்டால் நான் அவரை போய் பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன், அந்த மந்திரவாதியை பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன்னு சொல்லி எத்தனையோ பேர் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இழந்து போய் ஒன்றும் நடக்காதபடிக்கு போய் பார்த்திங்கன்னா மனம் உடைஞ்சி போய் வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய எதுவுமே கேட்குறதில்ல. நான் சொன்னபடி செய்ய சொல், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். யோசித்து பாருங்க, அதான் நான் சொன்னேன், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை நம்பி, இயேசுடைய வார்த்தையை நம்பி இயேசு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போனான், அவன் கேட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தான். ஒரு வாலிபன் அவன் இயேசுவை தேடி வந்தான், அவன் ஆசீர்வாதம் கேட்குறான், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணம்லாம் கடைப்பிடிக்கணும், எல்லாம் செய்கிறேன். பாண்டவர் சார், ரைட், போன சரி, நாசுவாதத்தை கொடுத்துட்றேன், ஆனால் உனக்கு இருப்பதை விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு நீ பின்பற்றிவான்னார். அவன் பார்த்தான், அதுதான் முடியாதுன்ட்டான், அது முடியாது. அவ யோசித்து பாருங்கள், ஆசீர்வாதம் வேணும், ஆனால் இயேசு சொன்னபடி செய்வதற்கு மனம் இருப்பது இல்லை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியமே அது தான். ஆனால் இதே காரியம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கட்டும், உடனே கீழ்ப்படிஞ்சிடுவாங்க, நான் செய்கிறேன், நான் உடனே செஞ்சிடுறேன் என்று சொல்லி உடனே கீழ்ப்படுகிறாங்க. நான் பல காரியங்கள் சொல்ல முடியும், நிறைய அனுபவத்தை சொல்ல முடியும். பாருங்கள், இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம், டெல்லியில் பார்த்திங்களான்னா, நம்ம இயேசு விடுவிக்கிற ஊழியத்தின் மூலமாக ட்ராக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முன்பாக
இங்கேருந்து ஒரு டீம் போனாங்க, ஏசு சொல்லிக்கிற டீம்லேருந்து நிறைய பேர் போனாங்க. அதே மாதிரி நார்த்தில் மிஷின் ஃபீல்ட்லேருந்து ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 200 பேருக்கு மேலே 300 பேர் இருப்பாங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா முக்கியமான மார்க்கெட் பகுதி, ரயில்வே ஸ்டேஷன், அது மாதிரி இடங்கள், முக்கியமான இடங்களில் போய் அந்த ஜனங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டும்னு சொல்லி. இப்போ காலையில் போயிடுவாங்க, எல்லாம் ஜோமனிட்டு போயிடுவாங்க. ஜோமனி போயிட்டு போய் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. எல்லாம் ட்ராக்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நைட் எல்லோரும் வந்த உடனே பார்த்தீங்களான்னா ஒரு ஜபம் இருக்கும், தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வாங்க. அப்போது நடந்து ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சகோதரர் வந்து அழகாக பேசினார், பேசும்போது சொன்னார், காலையில் கடை திறந்து ஒரு சேட்டு உட்காந்துருக்கிற பொழுது அவர்கிட்ட போனார், போய் இந்த ட்ராக்ஸை கொடுத்தாராம். ட்ராக்ஸை கொடுத்த உடனே அவர் கோபம் வந்துருச்சு. அவர் ஹிந்தியில் ஜாவ் ஜாவ்னு வரட்டினாராம், போ போ அப்படின்னு சொன்னாராம். அப்போ சரி, இது பிஸ்னஸ் நேரம், இவன் தொந்தர பண்ணாதே போ அப்படின்னாராம். இப்போ அவன் இந்த தம்பி சொல்லியிருக்காரு, ஐயா இது வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, கொஞ்சம் யாருமே இல்லை, சும்மா உட்காந்திங்கன்னா அந்த நேரம் தானே, ஒரு நிமிஷத்தில் படிச்சிடலாம் இதை, ஒன்று ஒரு நிமிஷம்னா இதை படிச்சிடலாம் ஐயா, நீங்கள் வாங்கிக்கோங்கயான்னு சொல்லி ரொம்ப அன்பாக சொல்லியிருக்கார், ரொம்ப அன்பாக பேசினாராம். அவர் சொல்ல சொல்ல அவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு, போறியா இல்லையா, வியாபாரத்தை கெடுத்துட்டு இருக்கக்கூடாது, இந்த விட போக மாட்டேன்னு சொல்லி கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டார். பேசிக்கும் போது இவர் இந்த தம்பி ட்ராக்ஸை கையில் நீட்டிகிட்ருக்கிறார், அவர் கோபமாக விரட்டிகிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கடை பக்கத்தில் ஒரு மரத்தில், ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சான். அந்த குரங்கு இதை பார்த்துட்டே இருக்குதான், பார்த்தா சடான்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு மரத்தை கீழே குதிச்சிருச்சான். கீழே குதித்து இந்த ட்ராக்ஸை நீட்டிருந்தார் இந்த மிஷினரி தம்பி, அவன் கையில் இந்த ட்ராக்ஸ் டபான்னு பிடிஞ்சிட்டான். உடனே பார்த்தா இவர் பார்த்தாரு, என்ன குரங்கு ட்ராக்ஸை பிடிங்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும் அப்படி பார்க்குறானா, அந்த குரங்கு அந்த ட்ராக்ஸை பிடிங்கிட்டு கொண்டு போய் நேராக அந்த ஷர்ட்டு உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா கல்லா வீட்டில் வந்துட்டு பக்கத்தில் குரங்கு சத்தம் பண்ணல உருன்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னால் அந்த இதை நீட்டுச்சான் பாருங்கள். அந்த ஷர்ட்டு பதறி போய் நடி நடுங்கி போய் அந்த குரங்கு கொடுக்கறத ரெண்டு கையில் போய் பார்த்திங்களா கை நீட்டி வாங்கினானான். கை நீட்டி வாங்கி குரங்கு கொடுத்தவனே கண்ணில் ஒத்தி அதை தூக்கி அப்படியே தான் கல்லாப்பட்டியில் தூக்கி வச்சுட்டானான். இந்த தம்பி சொன்னார், கல்லாப்பட்டியில் தூக்கி வைக்கிறார் பார்க்குறாங்க. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், தேவ மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு இந்த குரங்கு புத்தி உள்ள மனுஷங்க சொன்னாலும் கேட்பான், அவன் சொன்னாலும் கேட்டுருவான். கர்த்தருடைய வார்த்தை சொன்னாங்க பார்த்திங்களா, அவங்கள கேட்க மாட்டாங்க. கேட்காம முடிச்சுட்டு கடைசியில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தேவ மனுஷன் வருவாங்க, ஐயா இப்படி நடந்து போச்சு, அவர் பேச்சை கேட்டு இவர் பேச்சை கேட்டு செஞ்சிட்டேன், அவர் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நடத்திவிட்டேன், அவர் பேச்சை கேட்டு இந்த வியாபாரத்தை தொடங்கிட்டேன், இவர் பேச்சை கேட்டு இந்த தொழிலை தொடங்கிட்டேன், எல்லாம் போச்சு, இத்தனை லட்சம் நஷ்டம், அத்தனை லட்சம் நஷ்டம், அப்புறம் வந்து அழுவாங்க. அதுக்கு முன்னால் கர்த்தர் சமூகத்தில் போய் வேதத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லிப்பட்டிருக்கு. வேதத்தில் வேதம் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது, வேதத்தில் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய காரியங்கள், நீங்கள் நிறைய பேர் சரியாக நீங்கள் வேதத்தை தியானிக்காதபடினால்தான் இந்த வேதத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. வியாபாரம் இந்த யோசித்து பார்த்தீங்களா, என்னென்ன தொழில் தொடங்கலாம், எப்படிலாம் தொழில் செய்யலாம், அது கூட பைபிளில் இருக்குது, நீங்கள் படித்தா பார்த்தா தெரியும், நீ யோசித்து பாருங்களேன். சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ்மேன் வியாபாரிகள் இருக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் ஏர் கண்டிஷன் மிஷினை விற்கிறாங்க, ஏசியை விற்கிறாங்க. இந்த ஏசியெலாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தெரியுமா, இப்போ உள்ள விஞ்ஞானம் கண்டுபிடி நினைக்கிறீங்களே, இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட காரியம் அல்லையா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் ராஜாக்கு புஸ்தல் வாசி பாருங்கள், அந்த ராஜா கோடை காலத்திற்காக தன்னுடைய குளிரூட்டப்பட்ட தன் அறையிலே அவன் தங்கியிருந்தான் என்று சொல்லி பைபிளில் இருக்குது, குளிர் ஊட்டப்பட்ட அறை. அப்போ என்ன பாருங்கள், அங்கே ஏசி, அப்போ உள்ள ஏசி வித்தியாசம் அவ்வளோதான். அப்போ அதில் இருந்து தான் ஒரு அலையை குளிர் ஊட்ட முடியும். அப்போ கோடை காலம் வெயில் காலத்தில் வெயிலை எப்படி சமாளிக்க முடியும், அப்போ ஒரு அறையை குளிர் ஊட்ட முடியும், அது குளிர பண்ண முடியும் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பாருங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி யோசித்து பாருங்கள், குளிர்காலத்தில் அனல் மூட்டப்பட்ட அறை இருக்குது, பைபிள் இருக்குது, குளிர்காலத்தில் அனல் மூட்டப்பட்ட ஒரு அறையில் இருந்தார். அப்போ ஹீட்டர், இன்றைக்கி அதை ஹீட்டருங்கிறோம். அப்போ எல்லா காரியமே பைபிளில் இருக்குது. ஆசீர்வாதத்தை எப்படி பண்ணலாம்,
பிஸ்னஸ் எப்படி தொடங்கலாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம், எல்லாமும் வேதத்தில் இருக்குது. அப்போ அதான் இருந்து கொள்ளுங்க, நீங்கள் வேதத்தை சரியாக தியானித்தாலே, தியானித்து அந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடி ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது, நீங்கள் செய்கிற பொழுது ஒரு காரியத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வராது. நீங்கள் என்னென்ன விரும்புகிறீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ, எல்லாவற்றையும் தேவன் செய்து கொண்டே இருப்பார். தேவன் சொன்னபடி செய்யாதபடிக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பித்தோம், நம்ம வாழ்க்கையில் வேதனை தான் வரும். நீ வேதம் அழகாக சொல்ல யோனா பாருங்கள், கர்த்தர் சொன்னால் அவர் சொல்கிறான், நினைவேக்கு போன்னு சொன்னால் தேவன் சொன்னபடி செய்ய மாட்டேன்னார். இவர் மாதிரி தர்ஷீசுக்கு போவேங்கிறார். உண்மை அதுதான், உங்களுக்கு வேதம் சொன்னபடி உங்களுக்கு என்ன வியாபாரம் செய்ய முடியுமோ அதை தான் நீங்கள் செய்யணும், என்ன தொழில் செய்ய முடியும் அதை தான் நீங்கள் செய்யணும். அவர் செய்கிறார் இவர் செய்கிறார்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய திறமை என்ன, நம்முடைய தாளந்துகள் என்ன, அதை அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நான் ஊழியம் செய்தால் கூட எனக்கு அன்றைய அழைப்பு என்ன, என்னால் இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியும், கர்த்தர் என்ன சொல்லுகிறா, அதுக்கு நான் கீழ்ப்படிந்து ஊழியத்தை செய்தால்தான் தேவன் என்னை உயர்த்த முடியும். அவனால் நான் இப்படிலாம் செய்ய முடியாது, நான் இப்படி தான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னால் கர்த்தர் ஒதுங்கிடுவார், செஞ்சுட்டு போ, அதில் ஆசீர்வாதம் வராது, வேதனை தான் வரும். கர்த்தர் சொன்னபடி ஊழியம் செய்யாதபடிக்கு ஒரு மனுஷன் சொன்னான், செலவை நான் பார்த்துருக்குறேன், நான் நிறைய சம்பவத்தை சொல்ல காரணமே அதுதான். ஒரு தம்பி வந்தார், ரொம்ப என்கிட்ட வந்து துக்கத்தோடு சொன்னார், அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணோம், நான் ஊழியத்துக்காக வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். கேட்டதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, முழு நேரம் ஊழியம் செய்கிறேன்னார், முழு நேரம் ஊழியம் செய்யினார். நீங்கள் ஊழியம் செய்ய சந்தோஷம் தம்பி, கத்தர்கிட்ட கேட்டிங்களா, கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, என்ன செய்யணும் கேட்டான். அவர் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு ஊழியக்காருக்கு சொல்லி அவர் சொன்னார் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், அவர் சொன்னபடி உனக்கு மூணு நேரம் தான் சொன்னார் வந்துட்டேன்ட்டார். சொல்லட்டும், நீ ஜெபம் பண்ணியா, அப்போ இப்போ எதுக்கு வந்திருக்கிற கேட்டால், ஒன்றுமே எனக்கு கிடையாது, யாரும் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சர்வீஸில் பேசுனா 5 ரூபா கொடுக்காங்க, 10 ரூபா கொடுக்காங்க. அவர் சொன்ன சில வருஷத்துக்கு முன்னால் 5 ரூபா 10 ரூபா கொடுக்காங்க சின்ன கிராமத்தில், அது கூட தரமாட்டேங்கிறேன், கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆகி குழந்தை வர இருக்குதான், என்னையா பண்ணுறேன் கேட்டால், எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க. உங்கள் அம்மா என்ன வேலை பா, அவங்களுக்கு என்ன வயசு, அந்த அம்மாவுக்கு 65 வயசு, என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால், வயக்காட்டில் போய் நாற்று நடுறாங்க, அதில் 50 ரூபா 30 ரூபா கூலி கிடைக்கும், எங்கள் அம்மா கொண்டு வராங்க, அப்போது அதை வச்சு சாப்பிட்றோம், எவ்வளோ துக்கம் பாருங்கள். நான் சொல்ல கத்தர் சொன்னாரா வந்துட்டு, ஏன் நீ வேலை செய்து கொண்டு கத்தருக்காக ஊழியம் செய்யக்கூடாது, கத்தர் முழு நேரமாக வேலைத்தா வரலாம்ல. இப்போ நான் பார்க்கலையா, பேங்க்கில் வேலை பார்த்தேன், கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் வேலை பார்த்து கொண்டே கத்தர்க்கா ஊழியம் செய்தேன், அப்புறம் கத்தர் கூப்பிட்டா நான் வந்தேன். யோசித்துப்பார், ஏன் கத்தர் சொன்னபடி செய்யாதபடிக்கு பின்பு ஏன் இந்த வாழ்க்கையில் வேதனை பிரச்சனை, ஏன் இந்த தடைகளை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த செய்தி கொடுப்பதற்கு காரணம், நீங்கள் பல பேர் உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், இல்லை உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு பிரச்சனையும் போராட்டங்கள் வருவதற்கு காரணமே எனக்கு தெரியுமா, அநேக பேர் கர்த்தருடைய ஆலோசனை காட்டிலும் மனுஷ ஆலோசனைக்கு இடம் கொடுத்து அவங்க வார்த்தைகளை கனம் பண்ணும்படியாக நீ செய்தீங்கல்ல, அதனால் தான் அவங்க வாழ்க்கையில் வேதனை வந்துடுச்சு. அந்த கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்னபடி செய்ய சொல். நாகமான் எலிசா சொன்னபடி செய்த பின்பு தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய மாம்சம் சிறுப்பிலை மாம்சம் அவ்வளோ புதுசாக கர்த்தர் மாற்றினார். நீ கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு குறை வராதபடிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி கர்த்தர் பேசியிருக்கிறார், என்ன காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்களோ இன்றைக்கி அதை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர், நீர் என்ன சொல்ல விரும்புகிறேன், இனிமேல் என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், என் பிஸ்னஸ் எப்படி நடத்தணும், என் தொழிலை எப்படி நான் செய்யணும், என் பிள்ளைகள் நான் எப்படி முடிவெடுக்கணும், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடி நான் செய்வேன் சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு கூட இப்போ ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அற்புதத்தை ஆசீர்வாதத்தை இப்போ இயேசு உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்தமை துதிக்கிறேன். நான் சொன்னபடி என் பிள்ளைகள் நடந்து கொள்கிற பொழுது அவள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களையும் அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுத்தீரல்லவா, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுகிறேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்வேன்
என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதிங்கப்பா. அவர் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் ராஜா இன்றைக்கு மாறட்டுமப்பா. அவள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறபடினாலே நீ சொன்ன வார்த்தையின்படி அந்த குடும்பத்தில் காணப்படும் எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும் ஐயா. வியாபாரத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலில் காணப்படுற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆசீர்வாத தடைகளும் இன்றோடு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்தெந்த இடத்துல சாத்தான் தடைகளை கொண்டு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிறானோ அந்த தடைகளும் போராட்டங்களும் இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவளுக்கு அற்புதத்தை செய்து நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் செபிக்கிறேன்ப்பா. தப்பனை விசேஷமாக ஆண்டவரே, கற்பத்தின் கனியில் காணப்படும் தடைகள் இன்றோடு மாறட்டும் அப்பா. மாறட்டும். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதியின் கட்டுகளும் இப்பொழுது தெரிபடட்டும். அதில் காணப்ப எல்லா ஆசீர்வாத தடைகளும் இன்றோடு மாறட்டும் ஐயா. எந்தெந்த வியாதிக்காக செபிக்கிறார்களோ இப்பொழுதே நான் செபிக்கிறதே வேளையிலே அந்த வியாதியின் கட்டுகள் எல்லாம் தெரிபடட்டும். உம்முடைய வசனத்துக்கு கீழ் படிந்து விட்டபடினால் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு குறைவு வராதபடிக்கு சகல நன்மையின் ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும் நிராசுவதிப்பீராகே. எப்படி ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கிறபடினாலே நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்கள் வேண்டி கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் முழு இரவு ஜபம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமை 9:00 முதல் அதிகாலை 4:30 வரை நடைபெறும். ஜப வீரர்களே, தேசத்திற்காக மன்றாடி ஜபிக்க வாருங்கள். பாரம் உள்ள யாவரையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். தொடர்புக்கு 0463922022. சென்னை வேப்பேரியில் அனைத்து திருச்சபைகளும் ஊழியங்களும் இணைந்து நடத்தும் ஆசீர்வாதமான சென்னை உபவாச ஜபம் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் பாலர் கல்வி நிலையம், வேப்பேரி, சென்னை 7. தேவசெய்தி சகோதரர் ஜே சாம் ஜபத்துறை அவர்கள். சென்னையின் எழுப்புதலுக்காக ஜபிக்க திரண்டு வாருங்கள். தொடர்புக்கு 0444841230000, 8939333999, 9600092299. சென்னையில் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்தும் ஆசீர்வாதமான சென்னை ஊழியத்தின் சார்பாக சென்னை பாலர் கல்வி நிலையம் BKN வளாகத்தில் கிறிஸ்தவ வியாபாரிகள் விழிப்பு ஜப குடுகை செப்டம்பர் 10ஆம் தேதி 9:00 முதல் நள்ளிரவு 1 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் கார்த்திக் கமாலில் அவர்கள். வியாபாரிகளே, உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண உங்கள் மூலமாய் சென்னை ஆசீர்வதிக்கப்பட விழித்திருந்து ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 8939333999. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை செப்டம்பர் 14ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, பாவத்தினால் விளைந்த சாபமா, உங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0463922022. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம் செப்டம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் ஒரே வழி இயேசு திருச்சபை, ரயில் நிலையம் அருகில், நாதர் நகர், கும்பகோணம். செய்தியும் ஜபமும் இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் குழுவினர். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் திரண்டு வாருங்கள். இயேசுவோடு உங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9442855315, 9999017057. அன்பான சிறுவர்களே, இயேசுவின் கண்மணிகளே, உங்களுக்காகவே இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சிறுவர் வல்லமை முகாம் கிட்ஸ் பவர் கேம்ப் செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி மாலை 4 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் தேவனுடைய வீடு வளாகம், 4 மாவடி.
தேவ செய்தி அளித்து ஜெபிக்க வருகிறார்கள் உங்கள் அங்கிள் சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை, டாக்டர் அன்புராஜன், சகோதரர் சாம் ஜெபராஜ் ஆகியோர். 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறுவர் சிறுமியர் கலந்து கொள்ளலாம். பதிவு கட்டணம் ₹100 மட்டுமே. இதற்கான விண்ணப்ப படிவம் அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயேசு விடுவிக்கிறார் சிறுவர் ஊழியம், 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம். இமெயில் kids@jesusredeems.org, வெப்சைட் www.jollytime.in. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் தேவ வல்லமையை பெற்று எழும்பி பிரகாசிக்க இம்முகாமிற்கு அனுப்பி வையுங்கள். தொடர்புக்கு 9488375315, 0463922022. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.